சொல்லே. தேவா, அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதா? சீக்கிரம் வாங்க. அப்பா! நெஞ்சு வலிக்குதா? தூக்குடா. நான் சொன்ன இன்ஜெக்ஷன் இமிடியேட்டா கொடுங்க. எஸ் டாக்டர். எப்படி இருக்கு டாக்டர்? நோ ப்ராப்ளம், மைல்ட் அட்டாக் தான். நீங்க எல்லாம் பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. மருந்து மாத்திரை எல்லாம் டைத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா நல்ல குணமாயிடுவாரு. தயவு செஞ்சு அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். என்னாச்சுங்க? பா பா, என்னாச்சு என்னாச்சு பா? அண்ணன் கேக்குதுல சொல்லுங்கப்பா. ஐயா ஐயா, என்ன மாதிரி, என்ன விஷயம், ஏன் அப்படி பாக்குற? ஐயா தெய்வமே, எங்க ராஜா எங்களை காப்பாத்தணும். பொண்டாட்டிய பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். குழந்தை குறுக்க விழுந்துருச்சு ஐயா. ஆபரேஷன் பண்ணாத காப்பாத்த முடியுமா? அதுக்கு 10,000 ஆகும் ஐயா. இரவா. இந்த மாதிரி சீக்கிரம் போ, போய் பணத்தை கட்டு, தலைப்பிரசம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஐயா ஐயா, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சீக்கிரம் போடா. என்னப்பா கால்ல இருந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? அவன் கேட்டவன பணத்தை தூக்கி கொடுத்தீ, எந்த கணக்குல கொடுத்த? என்னப்பா இப்படி பேசுறீங்க? அவன் கிட்ட போய் என்னப்பா கணக்கு இருக்கு? எதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு, அது உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எல்லா வேலைக்காரங்களும் காலையில 9 மணிக்கு வந்தா அந்தி சாயிர நேரத்துல வீட்டுக்கு போயிருவாங்க. ஆனா நம்ம மாதிரி காலையில 5 மணிக்கு வந்தா ராத்திரி 10 மணியோ 11 மணியோ எத்தனை மணிக்கு போறான்னு யாருக்குமே தெரியாதுப்பா. இப்படி நேரத்தை கணக்கு பார்க்காம நம்ம குழச்சிட்டு இருக்கான். அவங்க கிட்ட போய் கணக்கு பார்க்கலாமாப்பா. இப்படி அவனுக்கு கஷ்டம் இவனுக்கு கஷ்டம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் ஒரு தெருவோட்டம் வச்சுட்டு தெருவோரமா நிக்க வேண்டியதா? நானும் தம்பி உயிரோட இருக்க வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு என்னைக்கு வராதுப்பா. போய் உங்களுக்கு வேட்டி சட்டை, அம்மாக்கு புடவை கலர் பிடிச்சிருக்கா, அப்புறம் நம்ம தம்பிக்கு அவனுக்கு பேண்ட் சட்டை, அப்புறம் நம்ம பச்சைக்கிளி கூட துணிமணிலாம் வாங்கியிருக்கேன்ப்பா. அது மட்டும் இல்லைப்பா, நம்ம மாரிக்கு துணி, எனக்கு வாங்கின வேட்டி சட்டை நல்லா இருக்கப்பா. இந்தாங்கப்பா உங்களுக்கு வாங்கின வேட்டி சட்டை. 10 ஊர் தள்ளி போய் ஜோலி பார்த்தீங்கன்னா பட்டாமணியை மாறம் போகாதுன்னு நினைச்சிய? மற்றவங்க நமக்கு வந்து ஜோலி பார்த்தாண்டா பழக்கம், நாம யாருக்கும் ஜோலி பார்த்ததில்ல. ஒரு நாள் நீ வீட்டில் இல்லைன்னா நாய் சோறு திங்க மாட்டேங்குது, மாடு பால் கறக்க மாட்டேங்குது, வேலைக்காரன் ஜோலி பார்க்க மாட்டேங்கிறான். லட்சுமிக்கு மடி கட்டி போச்சு, என்ன பால் கறக்கலாம்னு சும்படுத்துட்டு போனா உங்க அம்மாவை உதச்சு வேட்டி வாங்கிட்டு வேட்டி எதுக்குடா? இதெல்லாம் பெருசா சம்பாதிச்சு சட்டை வாங்கிடுவா வேட்டி என்ன வாங்கிட்டு வந்திருக்க? என்னங்க நீங்க, அவன் கட்டிக்கு போறவ விளையாட்ட சொன்னதை வினயமா எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி சத்தம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களே. எல்லாம் நீ குடுக்கற செல்லண்டி சம்பாதிச்சு வந்திருக்கான். சம்பாதிச்சு யாருக்கு வேணுதெல்லாம்? அம்மா ரொம்ப அடிபட்டுச்சாமா? இல்லப்பா, லேசாதான் பட்டுச்சு, அதுக்கு போய் பெருசா காப்ரா பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணுலமா, மாடு உங்களை வச்சனால்தான் அப்பா அப்படி திட்டிட்டு போறார், இல்லாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருமா. போய் வாமா. நம்ம லட்சுமிக்காக வாங்கினதுமா.
என்னப்பா சட்டை கட்டுற? முத முதல்ல நீ சம்பாதிச்சு வாங்கியிருக்கிற, ஒரு நாளைக்காவது அது உடம்புல இருந்திருக்கலாம். நான் தச்சு தந்திருப்பேன்ல. அப்பாவுக்கு பிடிக்கல, வேண்டாமா. ஏய் டைகர், ஏய் இல்லன்னு சாப்பிடாம இருந்தியாம. வா வா வா. பட்டாமணியை விட்டு முதல் வாரிசு யார சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அவ இந்த வீட்டு வாரிசும் இல்ல, நம்ம பிள்ளையும் இல்ல. அன்னைக்கு சொத்தை பிரிக்கிறப்ப உங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு என்ன போய் பாக்க சொன்னியே, போயிட்டு திரும்பி வர்றப்ப நான் கண் கலங்கி நின்ன. உங்க அம்மா செத்து போயிட்டாங்கிறதுக்காக இல்ல, என் கௌரவம் செத்து போயிடுச்சேங்கிறதுக்காக. உள்ள போனது உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? கூப்பிட்டீங்களாமே, உட்காருங்க. சரி சரி உட்கார, சொல்லுங்க. பசங்களுக்கு பங்கு பிரிக்க போறீங்களாமே? ஆமா. ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள உன்னை தேக்கி வச்சிட்டு இருக்கேன். அதே உங்ககிட்ட சொன்னாதான் உடம்புல இருக்கிற உசுருப்போம். உங்க ரெண்டு பிள்ளைங்கள ஒரு பிள்ளை உங்களது இல்லை. என்ன உளறீங்க? ஊள கட்டு போச்சா உங்களுக்கு? சாக போற நேரத்துல சத்தியத்தை பேசுங்க. சத்தியத்தை தான் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க, ரெண்டு பேர்ல யாரு? தெய்வாவா செல்வாவா? முதல்ல சொல்லி தொலைங்க. தெய்வா யாரு? தெய்வா யாரு? அவ எப்படி நம்ம குடும்பத்துக்கு வந்தா சொல்லுங்க. டாக்டர்மா, எனக்கு பேரன் தானே பிறந்திருக்கான் சொல்லுங்கம்மா. ஆமாமா, பேரன் தான் பிறந்திருக்கான். ஆனா வயிற்றுக்குள்ளேயே இறந்துதான் பிறந்தான். அவங்க பிரசவ மயக்கத்துல இருக்கிறாங்க. இறந்து போன குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களா, இல்ல அதை அடக்கம் பண்றதுக்கும் இங்க ஆள் இருக்கிறாங்க? இது நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது. நான் போய் என் மருமகிட்ட விஷயத்த சொல்லி அவரை கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் குழந்தை இறந்து போன விஷயத்தை என் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்கம்மா. டாக்டர், குழந்தை இறந்து போன விஷயத்தை என் மருமகிட்ட சொல்றதுக்கு தான் போனேன். ட்ரெயின்ல யாரோ அடங்கி இந்த குழந்தைய வெட்டி வீசிட்டு போயிட்டா. அநாதியா கண்ணு இந்த குழந்தை தெய்வமா பார்த்து எனக்கு கொடுத்தது. என் மருமக வார்த்தைக்கு வார்த்தை, நிமிஷத்துக்கு நிமிஷம் கௌரவம் பார்க்கிறவர். பட்டாமணியார் குடும்பத்துல
கலப்பிரசவத்தையே தொலைச்சிட்டா ஏமா தரித்திரம் உங்க யாருதா என் பொண்ணு ஒதுக்கிட்டு வேற கல்யாணம் தெரியலையா பாத்தியாமா என் பேர் என்ன பாத்தியா இல்ல நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன் இவன் என் புள்ளதான் இவன் என் புள்ள நான் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன் ஆனா எவனுக்கோ பிறந்தவனை தாம்புள்ளையா நினைச்சு பாலூட்டி தாளாட்டி வளர்த்து ஆளாக்குனியே அப்படி ஏமாந்த தான் இந்த உலகத்துல நீ ஒருத்தியா தாண்டி இருக்க முடியும் இன்னைக்கு இவன் நம்ம புள்ள இல்லைன்னு தெரிஞ்சதோ அன்னையில இருந்து தினம் தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் மனசுக்குள்ளேயே வச்சு அரிச்சு அரிச்சு அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டுல வளர்த்த மாடா இருந்தாலும் இனம் பிரிச்சு பார்த்து தள்ளி வச்சிடலாம் ஆனா இவன் எப்படி பிறந்தான் யாருக்கு பிறந்தான் என்ன ஜாதி குலங்கோத்திரம் தெரியாம என் புள்ளையா நினைச்சு வளர்த்துட்டனே அத நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் நமக்கு பிடிக்கலன்னா அதை தூக்கி வெளியில எரிஞ்சிடலாம் அதே மாதிரி இவனையும் வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்ல முடியும் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா அதை பார்த்துக்கிட்டு என்னால உயிரோட இருக்க முடியாது அதனாலதான் இவனை ஒரே அடியை அழிச்சிருந்து முடிவு பண்ண என்னைக்கு நீ என் புள்ள இல்லன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே உனக்கு சேர வேண்டிய கணக்கை பார்த்து வச்சுட்டா என் புள்ள காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு வந்ததும் உனக்கு சேர வேண்டியதை வாங்கிட்டு என் கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிடு ஐயோ செத்து போயிருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் நான் செத்து போயிருப்படப்பா இல்ல நீங்க ஏன்பா கொலகார நாகரீங்க வேற எங்கயா போ சொல்றீங்க அம்மா அப்பா வீட்டுல தனியா இருக்காங்கல்ல நீ அங்கேயே போயிரு என்னையா சொல்றீங்க உங்களுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்காங்க மறுபடியும் நீ அங்கேயே போ சொல்றீங்களா அப்பா என்ன வெட்ட சொன்னது கூட நான் கவலைப்படலடா பாக்க என்ன பிடிக்கல அதான் நான் எட்ட வந்துட்டேன் ஐயா சொல்றது கேளுடா போடா